ஏப்ரல் 2022ல இருக்கிற ஒரு பார்ட் பி க்வெஸ்சன். இது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன். எலிமினேட் த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இஸ் இட் ஈக்குவல் டு இ பவர் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ நம்ம முதல்ல கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து தனியாக எழுதிக்கலாம். ஸோ இசட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இ பவர் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இதை நம்ம எக்ஸாலேயும் ஒய்யாலேயும் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷியலானா அங்கே டேர்ம் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகும், டேர்ம் இல்லைன்னா ஜீரோ ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ யூவி மெத்தடில் எடுத்துக்கிறோன்னு வைங்க, இந்த டேர்மை யூன்னு எடுத்துக்கலாம், இந்த டேர்மை வின்னு எடுத்துக்கலாம். யூவியோட ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் பி யூ டேஷ். இப்போ யூ இ போர் ஒய்யை அப்படியே வச்சுக்கிறேன், வி டேஷ். இப்போ எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உள்ளே அதுக்கான ஃபங்க்ஷன் இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், இல்லைனா ஆகாது. எக்ஸால் பண்ணணும், உள்ளே எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு மாறிடும். அண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. ப்ளஸ் இப்போது வி அப்படியே வைக்க போகிறோம். வின்றது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுட்டு யூ டேஷ் இ பவர் ஒய்யை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ ஒரு ஒய்ன்னு சொல்லும் போதே தெரியுது அங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, எக்ஸே இல்லைன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆயிரும். ஸோ டோ இஸ் பை டோ எக்ஸ் எப்படி எழுதலாம்னா பின்னு எழுதலாம், பி ஈக்குவல் டு இ பவர் ஒய் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அடுத்தது அதே செட்டை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதே யூவி மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். இ பவர் ஒய் அப்படியே இருக்கட்டும், எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ஒன் ப்ளஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பண்ணும்போது எக்ஸ் ஜீரோ ஒய்ன்றது ஒன். ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும், இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் தான். இப்போது இந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த ஃபுல் டேர்ம் பார்க்கும்போது நம்ம க்வெஸ்சனும் அதுவும் ஒன்று தான், க்வெஸ்சனில் இருக்கிறது அங்கே இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா இதை க்யூன்னு டினோட் பண்ணலாம். இ பவர் ஒய் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, இசெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை மாற்றி செட்டுன்னு எழுதிட்டேன். இது செகண்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இசெட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடறோம். அப்போ இன்னும் சிம்பிள் ஆயிரும். இ பவர் ஒய் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன், இல்லை செகண்ட் டிவைடட் பை ஃபஸ்ட் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பி, செகண்டில் கியூ மைனஸ் இசெட். இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் இ பவர் ஒய் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், செகண்ட்லேயும் அதே தான் வருது, இ பவர் ஒய் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆயிடும், கேன்சல் ஆகி ஒன் ஆயிடுது. ஸோ பி பை கியூ மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஒன். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பி ஈக்குவல் டு கியூ மைனஸ் இசட். ஸோ எல்லாத்தையும் உள்ளே எழுதுனா பி மைனஸ் கியூ ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ க்வெஸ்சன் என்னென்னா எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், எஃப்ன்ற டேர்ம் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்திருக்குது பி கியூ அண்ட் செட்.